إنما يريد الله ليذهب عنكم الرجس أهل البيت ويطهركم تطهيرا. فقال النبي صلى الله عليه وسلم: خذوا نصف دينكم عن هذه الأميرة. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. دليل تقرية اللهم نبي عليه نبي النائم صلى الله عليه وسلم أولئك الأثناء عائشة رضي الله عنها كيتا رجل நான் உங்களோடு சொர்க்கத்தில் இருப்பேனா, உங்கள் மனைவிமார்களில் யாரெல்லாம் சொர்க்கவாதிகள் என்று ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பதில் சொன்னார்கள், அவர்களில் நீயும் இருப்பாய் என்றார்கள். தன்னுடைய மனைவிமார்கள் எல்லாம் சொர்க்கவாதிகள் என்ற ஒரு சுப செய்தியை அல்லாஹ்வுடைய ரசூல் பதிவு செய்தார்கள் என்று சொன்னால், சராசரி மனிதர்கள் வாழ்ந்ததை போன்ற ஒரு வாழ்வை அல்லாஹ்வுடைய ரசூல் வாழ சமுதாயத்துக்கும் சொன்னாங்க. குறிப்பாக தாய்மார்கள் கவனிக்க வேண்டும், ஒரு பெண்மணி சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் கணவனின் பொருத்தத்தோடு அவள் மரணித்திருக்க வேண்டும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நம்ம மருமை நாள நம்பினவன் இல்லையா, இந்த தீனின்படி வாழ வேண்டும். இந்த பாடத்தை சொல்வதற்கு தான் இவ்வளவு திருமணங்களை அல்லாஹ்வுடைய ரசூல் முடித்திருக்கிறார். ஐஷா ரலி அல்லாஹு அன்ஹா ஒரு பெருமையோடு சொல்வார்கள், நிறைய மனைவிமார்கள் பெருமானாருக்கு இருந்தாலும் எனக்குன்னு ஒரு பெருமை இருக்கு. நான் அந்த பெருமையில முதன்மையானவர்கள் சொன்னது, மற்றெல்லா பெண்களும் விதவை பெண்கள், கன்னி கழிந்தவர்கள், நான் ஒரே ஒரு பெண் மட்டும்தான், கன்னிப்பெண்ணாக பெருமானாருடைய வாழ்க்கையில் அங்கம் வகித்தேன், அந்த பாக்கியம் எனக்கு மட்டுமே கிடைத்ததுங்கிறார். மக்காவிலே திருமணம் பேசி முடிக்கப்பட்டு மதீனாவிலே குடியேறிய பிறகு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களோடு வாழ்க்கையை தொடங்குகிறார்கள். வெறும் 9 ஆண்டுகள் மட்டுமே வாழுகிறார்கள் ஐஷா நாயகம், 9 ஆண்டுகள். அப்புறம் அல்லாஹ்வுடைய ரசூல் வஃபாத் ஆயிட்டார். 9வது வயதில் வாழ்க்கையை தொடங்கி 18 வயதிலே விதவையாக அவர்களுடைய வாழ்வு முடிவடைகிறது. ஆனால் இந்த 9 ஆண்டு காலத்தில் ஒரு சிறந்த இல்லத்தரசியாக மட்டுமல்லாமல் பெருமானார் என்ன ஆசைப்பட்டார்களோ அதனை கொடுத்து விட்டார்கள். சொன்னாங்க, மார்க்கத்தில் பாதிய இந்த ஆயிஷாவிடம் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். தான் மனைவிக்கு செல்ல பேர் வச்சு கூப்பிடணுமா இல்லையா சொல்லுங்க. அது ஒரு சுண்ணத்து, செல்ல பேர் வச்சு கூப்பிடுறது. என்ன செல்ல பேர் வச்சிருக்கோம், அந்த வீட்டுக்கு போனா தெரியும் அவர் டாக கூப்பிடுறாரா ஒய்ஃபை கூப்பிடுறாரான்னு தெரியாது. அல்லாஹ்வுடைய ரசூல் ரொம்ப பிரியமாக ஐஷா நாயகம் சொல்லும் பொழுது ஹுமைரான்னு சொல்லுவார். ஹுமைரானா செக்க செவந்த சின்ன பிள்ளைன்னு அர்த்தம். அவ்வளவு அன்போடு பாசத்தோடு அழைப்பார்கள். இன்னொரு நேரத்தில் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய உதவி பெற்ற முவஃபிகா. ஐஷா நாயகத்துக்கு பெருமான ரசூலுடைய செல்ல பெயர் முவஃபிகா, அல்லாஹ்வுடைய தௌஃபீக் உதவியை பெறக்கூடிய பெண்ணே. பெருமானாருடைய சகவாசத்தில் இருந்த காரணத்தினால் ஐஷா ரலி அல்லாஹு அன்ஹா 2210 ஹதீஸுகளை இந்த உம்மத்திற்கு சமர்ப்பித்திருக்கிறார். ஐஷா ரலி அல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, என் தாயார் இருக்காங்கள அபூபக்கர் நாயகம் முஸ்லீம், தாய் உம்முருமானும் முஸ்லீம், தாத்தா அபு குஹாஃபாவும் முஸ்லீம், அண்ணன் தம்பி அப்துல்லா அப்துல் ரஹ்மான், குடும்பமாக அன்றைக்கு ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பெருமைக்குரிய ஒரு குடும்பம் எங்களுடைய குடும்பம். எங்க அம்மா சாதாரண ஆள் கிடையாது, இந்த நபியினுடைய சகவாசத்திலே அவர்களெல்லாம் மறுமையினுடைய லட்சியத்தோடு வாழ்ந்தவர்கள். அதனால
தாயார் மரணித்து கபரடக்கம் நடக்கிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொன்னார்கள், உங்களில் யாராவது ஹூருல் ஐன் பெண்களை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் உம்மு ரூமானை பார்த்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். உம்மு ரூமான் யாரு? சித்தீக நாயகத்தினுடைய மனைவி, ஆயிஷா நாயகத்தினுடைய தாயார். அதாவது நாம் எப்படி வாழுகிறோம் என்பதை விட நம்முடைய முடிவு எப்படி நடந்தது அப்படிங்கறதா முக்கியம். இதை நிறைய சொல்றாங்க, உங்களுடைய முடிவை நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறாங்க, நல்ல முடிவு ஏற்படும். நம்ம எல்லாம் இன்னைக்கு எந்த காலத்துல இருப்போம்னு தெரியாது. யாராவது பேசும் போது சொல்லணும், நல்ல மனுஷங்க சஜிதால இருக்கும் போது ஒத்தா போனாங்க, அல்லா தௌஃபீக் செய்வானா சொல்லுங்க. தஹஜ்ஜு தொழுகிட்டு இருக்கும் போது மௌத்தாயிட்டாருங்க, சதகா கொடுக்கும் போது மௌத்தாயிட்டாருங்க, நோட்டு வச்சிருக்கிற நிலையில் மரணித்தார், குர்ஆனை ஓதிக்கொண்டு இருக்கிற பொழுது மரணித்தார், மக்கால போய் மூத்தா போனார், மதீனால போய் மூத்தா போனார். இதுவெல்லாம் பெரும் பாக்கியம். இதற்கு எதிர்மறையானதை நான் சொல்ல விரும்பல. ரமலானுடைய காலம் இல்லையா, துர்மரணங்கள் வேண்டாம் என்று பெருமானார் நமக்கு உபதேசம் செஞ்சிருக்காங்க. இப்போ இவங்க வாழ்ந்தார்கள் என்பதை விட இந்த ஹூருல் ஐன் கண்ணழகிகள், குர்ஆன் சொல்லுது அவங்களை எங்கதான் பார்க்க முடியும், அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவானா. பலவும் பேரழகிகள் உலகத்தில் பார்க்க முடியாது. இந்த அம்மையார் அவர்களுடைய இபாதத், அவர்களுடைய தேடுதல், அதை வைத்து பெருமானார் சொல்லுவாங்க, யாராவது உங்களில் ஹூருல்ஐன் பெண்களை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் பல்யந்தொரு இலா உம்மி ரூமான், அடக்கப்பட இருக்கிறார்களே இந்த உம்மு ரூமானை பார்த்துக் கொள்ளுங்கள். தாயினுடைய சிறப்பு அப்படிப்பட்டது, தந்தையினுடைய சிறப்பு உலகத்தில் சித்தீக நாயகத்துக்கு பக்கத்தில் எந்த மனிதரும் கிடையாது. சகோதரர்கள் அப்துல் ரஹ்மான் அப்துல்லா நபியினுடைய ஹிஜ்ரத்து பயணத்தில் இடம்பெற்ற வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள். அப்படி குடும்பமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தீனுக்காக உழைத்தது. நாயகத்தினுடைய வாழ்க்கையில சிறு வயதிலேயே பங்கெடுத்துக் கொண்டாலும் என்ன நோக்கத்தை பெருமானார் நினைத்தார்களோ அந்த நோக்கத்தை விதைத்து விட்டார்கள். ஆயிஷா நாயகத்தை ஒரு இஸ்லாமிய ஆசிரியையாக உருவாக்கிட்டு போனார். கடலூர் சஹாபாக்கள் மண்டியிட்டு அவர்களிடத்திலே பாடம் பெற்று இருக்கிறார்கள். குர்ஆனுடைய வரலாறுகளையும் சட்டங்களையும் ஹதீசுகளை எல்லாம் ஆயிஷா நாயகத்திலிருந்து கற்றிருக்கிறார்கள். இதெல்லாம் வரலாறு. ஆயிஷா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹா சொல்வாங்க, எத்தனையோ மனைவிமார்கள் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ரசூல் என் மேல கொஞ்சம் தனிப்பட்ட பிரியம் இருந்தது, அது எனக்கு கொஞ்சம் பெருமையாகவும் இருந்தது. எந்த அளவுனா இந்த 9 மனைவிமார்களுடைய வீடுகளிலேயும் தங்குவதை விட ஆயிஷா நாயகத்தினுடைய வீட்டில் தங்குவதை அல்லாஹ்வுடைய ரசூல் விரும்பினார்கள். மற்றவங்களை எல்லாம் கொஞ்சம் அனுபவசாலிங்கிறதுனால விட்டு கொடுத்துருவாங்க. இன்னொன்று மனைவிமார்களுக்குள் போட்டியும் வருமா இல்லையா, நேற்று நான் சொன்னேன்ல, அது அடுத்தடுத்து அம்சா வர்றாங்க, இப்படி வர்றாங்க, நிறைய மனைவிமார்கள் வரும் பொழுது பெருங்கண்ட ஒரு போட்டி, ரெண்டு டீமாவே மாறிடுறாங்க, ரெண்டு டீமா நிற்கிறாங்க. இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைனா, அருமைக்குரிய சஹாபாக்கள் பெருமானாருக்கு அன்பளிப்பு கொடுக்கணும்னு விரும்பலாம். கிஃப்ட் எப்பொழுது கொடுப்பாங்க தெரியுமா, எப்பொழுது பெருமானார் ஆயிஷா நாயகத்தினுடைய வீட்டில் இருப்பார்களோ அப்ப கொண்டு போய் தான் கொடுப்பாங்க. இதை மற்றவங்களை சும்மா விடுமா, அவங்களுக்கு என்ன தெரியுமா, அங்க அல்லாஹ்வுடைய ரசூல் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. சந்தோஷமான நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலை சந்தோஷப்படுத்தும் போது நமக்கு என்ன கிடைக்கும், துஆ கிடைக்கும். இதுதான் அவர்களுடைய நோக்கம். அதனால அவங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, மற்றெல்லாம் மனைவிமார்களை விட எனக்கு இருக்கிற சில சிறப்பை நான் சமூகத்துக்கு சொல்லுகிறேன். ஒன்று, நான் கன்னிப்பெண். இரண்டாவது, என் தாய் தந்தை இருவருமே முஹாஜிர்கள், முஸ்லீமா இருக்கிறது ஒண்ணு, ஹிஜ்ரத்து செய்து மதீனாவிற்கு வந்திருக்கிறார்கள். மூன்றாவது, நான் வந்து
ஏதேச்சையாக பெருமானார் என்னை திருமணம் செய்து கொண்டார்கள் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலின்படி ஆணையின்படி இரண்டு முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னுடைய உருவத்தை யாருக்கு கொண்டு காமிச்சாங்க, பெருமானாரிடம் காமித்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலே சொல்றாங்க, உன்னை நேர்ல பார்க்கும் போது அந்த ஆடையை தூக்கி பார்க்கிறேன், என் கனவில் காட்டப்பட்ட அதே பெண் நீயாக இருக்கிறாய். ஆயிஷா, நீ எனக்கு மனைவியாக அமைவது என்பது அல்லாஹ்வுடைய தேர்வு. அப்படித்தான் நான் நபிக்கு பெருமானாருக்கு மனைவியாக வந்தேன். அடுத்து அஞ்சு சொல்றாங்க, நானும் பெருமானாரும் ஒரே பாத்திரத்தில் குடிப்போம். இதெல்லாம் வந்து அந்த இல்லறத்தினுடைய இனிமையான தருணங்கள். ஹலால தானே சொல்லுங்க. ஆமா, இப்ப எல்லாம் வந்து எயிட்டீன் அபோவ் அப்படிங்கறதுல என்னமோ சொல்லுவாங்க, எயிட்டீன் பதினெட்டுக்கு மேல் சொல்லுங்க, அடல்ட் ஒன்லி அப்படிலாம் இப்ப கிடையாது. அது நம்மளை விட பயங்கரமா இருக்கிறாங்க. இல்லறத்தின் தனிமையை ஆயிஷா ராய் சொல்றாங்க, ஒரே பாத்திரத்தில் குளிப்போம்னா இது அவரி விதமான ஈடுபாட்டின் வெளிப்பாடு. சரியா, அடுத்து சொல்றாங்க, ஒரே போர்வைக்குள் நாங்கள் உறங்குவோம். அப்படி உறங்கும் வேளையில வகி இறங்கி இருக்கிறது. ஆயிஷா ராய் சொல்றாங்க, பெருமானாருக்கு வகி எப்படி வரும் அந்த காட்சியை தெரிஞ்சுக்கிறதுக்காக உமர் நாயகர் துடிச்சிருக்கிறாங்க. உமர் நாயகம் அந்த காட்சி கரெக்டா லைவ்ல பார்க்கணும். ரசூல்லா நிறைய சகாபாக்கள் பார்த்திருக்காங்க, சித்தீக் நாயகம் பார்த்திருக்காங்க, அதிகபட்சமா ஆயிஷா அம்மா அனுபவிச்சிருக்காங்க. இந்த அம்மா சொல்றாங்க, என் தொடை மீது தலை வைத்து பெருமானார் படுத்திருக்கிற பொழுது வழி வந்தது. அந்த வழினா எப்படிங்க நம்ம அறிவால விளங்க முடியாது இல்லையா? பெருமானாருக்கு இறை செய்திகள் வருகிற பொழுது உடல் கணக்க ஆரம்பித்துவிடும். அந்த கணத்தின் சுமையால் என் தொடை உடைந்து விடுமோ என்று நான் பயந்திருக்கிறேன். சில நேரங்களில் வகியினுடைய கடுமை இருக்க பெருமானாருக்கு நிறைய ஏற்படுத்தி இருக்கு. நான் சிலர் சின்ன வயசுல நினைச்சு போயிருவாங்க, ஏன் அபரிமிதமான கவலை துக்கம் ஆளை உடச்சதும் முடிய நினைக்க வச்சிடும். அந்த அளவு வகி மிக கடுமையானது. எனக்கு கிடைச்ச பாகியம் தெரியுமா, என் வீட்டிற்குள் என் போர்வைக்குள் நபியோடு நான் இருக்கிற பொழுது வகி வருகிற அந்த அந்த சூழலை நான் அனுபவித்திருக்கிறேன் நான். அப்புறம் ஆயிஷா அம்மா எல்லாத்துக்குமே சொல்லுவாங்க, எனக்கு சப்பால் மாசத்துலதான் கல்யாணம் ஆச்சு, அதே சப்பால் மாசத்துலதான் எனக்கு இல்லறமும் நடந்தது. யாராவது திருமணம் முடித்தால் நீங்கள் சப்பால் மாசத்தை தேர்வு செய்யுங்கள். நான் இப்ப நமக்கு ஒரு செய்தி இருக்கு, ரம்ஜான் முடிஞ்சவன சவால் கரெக்டுங்களா? அது அந்த காலத்துல இருந்து அந்த சுண்ணத்தை ஹயாத பெருநாள் முடிஞ்சுன்னு வச்சுங்களேன், ஒரு மாசம் கட்டி போட்டிருந்த இந்த வயிறு ஒரே பிரியாணி அட்டாவா மாறி. ஐஷா நாயகர் ஒரு வரக்கத்தை சொல்றாங்க, நீங்கள் செவ்வால் மாசத்தை தேர்வு செய்யுங்கள். அடுத்து சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்திருந்த வரக்கத்திலே கடைசி நாட்களில் எல்லா மனைவிமார்களை கூப்பிட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, நீங்க எல்லாம் அனுமதித்தால் நான் ஆயிஷாவுடைய வீட்டிலேயே இருந்துக்கிறேன், நான் எனக்கு நோய் எனக்கு முடியல. என் வீட்டில் பெருமானார் அதிக நாட்களை கழித்தது. கடைசியில என்னுடைய நெஞ்சில் சாய்ந்த நிலையில் தான் அவர்களுடைய இதெல்லாம் நமக்கு பாடங்க. இதெல்லாம் ஆமா, மனைவியினுடைய மடியில படுத்துட்டு ரூஹு பிரிகிறது பாக்கியமா இல்லையா? சொல்லுங்க, பாக்கியமா இல்லையா? நம்ம அக்கா தங்கச்சியில விடுவாங்களா? மடியில படுக்க வச்சு கொண்டுட்டாங்க, சொத்துக்கு ஆசைப்பட்டு. இது நம்ம கால ஜாக்கிரதையா தூங்கணும். ஆனா அந்த உண்மையான இல்லறம் அதுதான் அவங்க சொல்றாங்க. ஐஷா நாயகம் வருத்தப்பட்டாலும் பெருமையோடு செல்கிறார்கள், என்னுடைய நெஞ்சத்துல சாய்ந்த நிலையில தான் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ரூஹம் பிரிந்தது. கடைசியா ஒரு செய்தி சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக அவங்க உடம்புக்குள்ள என்ன போச்சு தெரியுமா, என்னுடைய உமிழ் நீர் போனதுங்கிறார். சக்கராத்தனுடைய வேதனையின் உச்சத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் படுத்திருக்காங்க. சாபாக்கள் அப்படி பார்த்துட்டே போறாங்க, கூட்டமா வந்து பார்த்துட்டு போறாங்க.
ஆயிஷா அம்மாவுடைய சகோதரர் அப்துல் ரஹ்மான் அப்படியே பெருமானாரை பார்த்து சலாம் சொல்றாரு. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர் பாக்கெட்ல மிஸ்வாக் வச்சிருந்தார். அந்த மிஸ்வாக் அப்படியே காமிக்கிறாங்க. நல்ல மனைவி பாருங்க, ரசூலுல்லாஹ் மிஸ்வாக் வேணுமானா ஜாட அதை வாங்கினாங்க, கொடுத்தா வேண்டாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டாங்க, மனைவி தானே. உடனே அவர் பயன்படுத்தியதான் சீவிட்டு இவங்க அந்த குச்சியை தன் வாயில் வைத்து மெண்டுகிறார்கள். அந்த மிஸ்வாக் குச்சியை மெண்டு மெண்டுதான் நைசாக்க முடியுது. மெண்டு பெருமானாருக்கு கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அதை வாங்கி அப்படியே தேய்க்கிறார்கள் தேய்க்கிறார்கள். குரூபம் அப்படியே பிரிக்கிறது. இதைத்தான் ஆயிஷா நாயகம் சொல்றாங்க, என்னுடைய உமிழ்நீரும் பெருமானாருடைய உமிழ்நீரும் கலந்திருக்க அவங்க கடைசியா வாய்க்குள்ள போன உணவுன்னு சொன்னா என்னுடைய உமிழ்நீர் தான் விழுங்கினார்கள் என்று தன் பெருமையாகவும் வரலாற்றையும் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. கடைசியா எனக்கு இருக்கிற உச்சபட்சமான சிறப்பு என்ன தெரியுமா, என் வீட்டில் தான் பெருமானார் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். எங்க என் வீட்டில் தான் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். பெருமானார் வபாத்தான உடனே எல்லாம் நிலவழிஞ்சு போயிட்டாங்க. அடுத்த ஸ்டெப் என்னன்னு யாருக்குமே தோணல. சித்தீக் நாயகம் வந்து துணியை நீக்கி பார்த்து பெருமானாருடைய நெற்றியில் முத்தமிட்டு சொன்னார்கள், வாழும் பொழுதும் அழகாய் இருந்தீர்கள், வபாத்திலும் அழகாய் இருந்தீர்கள். இப்ப நமக்கு ஒரு சுத்தத்துங்க, இபாதத்தான ஆளுகளா இருந்தா, பேணுதலான ஆளுகளா இருந்தா அந்த ஜனாசாவுடைய நெத்திக்கு என்ன செய்யலாம், மதல ஜெயமாட்டம் சும்மா ஒப்பாரி வச்சு ஒரே போட்டோம். அந்த கூட்டம் அந்த மையத்துக்கள்ல கூட என்ன நாகரீகம் நம்ம பழகிறாங்க, அழகா ஒதுங்கி நின்றா நாலு பேர் போய் எடுத்துட்டு வருவாங்க, வைப்பாங்க லைனா போய் தீதார் பார்த்துட்டு வந்துடலாம், நகரவே மாட்டோம். அந்த கும்பலா வீட்டுக்குள்ள அடைஞ்சு மையத்தை பார்த்துட்டு என்ன செஞ்சிடும், போய் மௌத்த பார்த்து என்ன செஞ்சிடும் சொல்லுங்க, துவா செஞ்சுட்டு வந்துடணும். தங்கியே நின்று வர்றவங்களா என்ன செய்வாங்க, டிராபிக் ஜாம் எடுக்க போதும், தூக்கம் போதும், ஜனாசா வைக்க போதும். இந்த நாகரிகத்தை பழகாத காட்டு பிராந்திகள்னா நாம தான். நான் ஓப்பனாவே சொல்லுவேன், ஆம்பளை பொம்பளை எல்லாம் கண்டு இடிச்சு எவ்வளவு டீசெண்டா நடந்துக்கலாம், எவ்வளவு டீசெண்டா நடந்துக்கலாம் பாருங்க. அதான் சகாபாக்கள் பாருங்க, அப்படியே விடுறாங்க. அவர் வந்து ஒபாத் ஆனதை கன்ஃபார்ம் பண்றாரு. அடுத்த பல பிரச்சனைகளுக்கு இடையில பெருமானாரை எங்கு அடக்கம் செய்வது கேள்வி வருது. அப்பதான் சித்தீக் நாயகம் சொல்றாங்க, ஒரு ஹதீஸ் இருக்கு, நபிமார்கள் எங்கே மரணிக்கிறார்களோ எல்லாமே ஹதீஸ் படிதான். அதனால என் வீட்டுல அடக்கணுங்கிறது அதுவும் யாருக்கு விசாரிச்சு, அல்லாவுடைய விசாரிச்சு தான். அல்லாஹ் பெரும் பாக்கியமா கொடுத்தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஆயிஷா நாயகம் 67 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்கிறாங்க. 67 வயசு வரைக்கும் அல்லாஹ்வுடைய ரசூல் வபாத் ஆகி 2 ஆண்டுகள் சித்தீக் நாயகம் ஆட்சி. நம்ம எங்க வாழ்ந்தாங்க, அந்த வீட்டுல யார் அடக்கப்பட்டிருக்கா, கொஞ்சம் கற்பனை செய்யல. நான் ஒரு தடவை தராவி தொழுகு வைக்கிறதுக்கு ஒரு ஊருக்கு போனேன். தொழுகு முடிச்சோன்னு ஆப்தா இந்த ரூம்ல தங்கிக்கேன்னு தயாரில் படுத்து தூங்கிட்டேன். சகருக்கு எந்திரிச்சு பார்த்தா பக்கத்துல கபூர் பகீர்ந்து கத்தி எந்திரிச்சு வெளியே ஒடியாது. ஐயோ அம்மா ஐயோ அம்மா முத்தவழி இருந்தாரு, எங்கெல்லாம் படுத்து விட்டீங்க, நீங்க தான் பயங்கள அவளியாக்கிற நேசிக்கணும்னு சொன்னீங்க, அங்க ஒரு வழி இல்லாத அடங்கி இருக்காரு, எவ்வளவு பெரிய பாக்கியம் நீங்க தூங்கலாமல் ஆப்ஷான்னாரு. நமக்கு வாயில வேற மாதிரி வந்துச்சு, நாளையில இருந்து நீங்க வந்து படுங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து அவளியாக்கிட்ட பேசுவோம். அன்னைக்கு தான் இந்த மரண பயம் என்னன்னு, ஏன்னா விடிய விடிய கபரை தான் கட்டி பிடிச்சு படுத்திருந்தேன். இது தெரியாம நடந்தது, நான் சீரியஸா யோசிக்கல. ஒரு பெண்மணி கணவனாகவே இருக்கட்டும், மரணித்த இல்லையா அடக்கம் செய்யப்பட்ட அப்படின்னா அங்க என்ன ஈமான் தெரியுமா, நபிகள் நாயகம் நம் கண்ணில் இருந்து மறைந்தார்களே தவிர அவர்கள் வபாத்தாகவில்லை, அவர்கள் மன்னரையிலும் வாடுகிறார்கள். ஆயிஷா நாயகம் சாதாரணமா பேசுவாங்க. அடுத்த 2 ஆண்டுகள் கழித்து தந்தை சித்தீக் நாயகம் மரணிக்கிறார்கள், அவரை கொண்டு அடக்கம் செய்கிறாங்க. அப்பவும் அங்கெல்லாம் குடியிருந்தார் ஆயிஷா அம்மா. 3வதாக உமர் நாயகம், அதுக்கு பிறகு 10 ஆண்டுகள் கழித்து அவரை கொண்டு வந்து அடக்கம் செய்யும் போது இந்த அம்மா என்ன செய்றாங்கன்னா,
அந்நியர் ஒருவர் அடங்கி இருக்கிறார். அதனால ஸ்கிரீன் போட்டுட்டு தனிமையில் இருந்தார்கள். இந்த வரலாறுகள்லாம் யோசித்து பார்க்கும் போது அவர்கள் உண்மையில் எவ்வளவு மகப்பத்தோடு வாழ்ந்திருப்பார்கள். ஐஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு நிறைய பாடங்களை கற்றுத்தந்த அந்த பாக்கியம் குரான்ல இன்னைக்கு ஓதப்பட்ட சூரா நூர், அந்த சூரத்து நூற உமர் ரதியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மாகாண கவர்னர்களுக்கு கடிதம் எழுதுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, குரான்ல 24வது அத்தியாயம் சூரத்து நூர், அல்லிமோ நிசாக்கும் சூரத்து நூர், உங்கள் பெண்களுக்கு சூரா நூரை கற்றுக் கொடுங்கள் அப்படின்னு எழுதுவாங்க. இன்னைக்கு ஓதப்பட்ட அந்த சூறால என்ன இருக்குன்னா, வீட்டுக்குள்ள யார் யாரை அனுமதிக்கலாம், நம்ம வீட்டுக்குள்ள யார் யாரை அனுமதிக்கலாம், படுக்கையறைக்குள் வருகிற அதிகாரம் யாருக்கு இருக்கு, உடை மாற்றும் நேரத்தில் யாருக்கு முன்னால் உடை மாற்றலாம் உடை மாற்றக்கூடாது. இன்னைக்கு இதெல்லாம் சமூகம் படிச்சுக்கணும். அப்படியே ஜவுளி கடையில போய் பெண் பிள்ளைங்க டிரெஸ் எடுத்து சைஸ் பாக்குறேன்னு அங்கேயே போய் என்ன செய்யறாங்க, டிரெஸ் மாத்துறாங்க. அது ஏகப்பட்ட விவகாரங்களை கொண்டு வருது. இது எல்லாம் அல்லாஹ் அந்த சூரால சொல்றான். நூற்றுக்கணக்கான பாடங்கள் அந்த அத்தியாயத்துல இருக்கு. பெண்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய முக்கியத்துவத்தை அல்லாஹ் அதுல ஏன் இந்த சூரா வந்துச்சு, இதுல நிறைய செய்திகள் அப்படிங்கும் போது ஒரே ஒரு சின்ன வரலாறு. முறைசியாக ஒரு யுத்தம், அந்த யுத்தத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகும் பொழுது முறைப்படி ஆயிஷா நாயகத்தை கூட்டிட்டு போயிருந்தார். ஆயிஷா அம்மாவே சொல்றார், நான் முதல்ல கொஞ்சம் முண்டாயிருந்தேன், அப்புறம் வெயிட் குறைஞ்சிட்டேன், இதுதான் என்னுடைய உடம்பின் நிலை. அப்ப ஒரு இதுல தூக்கி போவாங்க, பல்ல தூக்கி போவாங்க. ஒரு இடத்துல இந்த போருக்கான படைகள் இளைப்பாறுகிற தருவாய் வந்த போது நான் அந்த இத பல்லக்கில் இருந்து இறங்கி பாத்ரூம் போயிருக்கேன். போய்விட்டு திருப்பி வருவதற்கு பார்த்தா கழுத்தில் இருந்த முத்து மாலை தவறிடுச்சு. அது கதீஜாமது, ஆசை ஆசையா உள்ளது, பெருமானார் பிரியப்பட்டது, எங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கு, அதனால அது காணா போச்சு அப்படின்னு போய் இதை தேடி எடுத்துட்டு வர்றதுக்குள்ள இந்த சம்பவம் என்ன நடந்துருச்சுன்னு சொன்னா, நான் உள்ளே இருப்பதாக நினைத்துக் கொண்டு அல்லாஹ் ரசூல் கேட்டிருக்காங்க, அப்ப இருக்காங்களா பொம்பளைங்களா, எல்லாம் இருக்காங்க, போலாமா போலாம், எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. ஆனால் பெருமானார் அந்த காலத்திலேயே எப்படி கற்று தந்திருக்காங்கன்னா, யாராவது காணாமல் போய்விட்டால் அவங்க அங்க இங்க அலறி துடிக்க கூடாது, எங்கே காணாமல் போனாங்களோ அங்கேயே உட்கார்ந்துக்கணும். பெருமானார் கற்று தந்திருக்கிறார், அதனால நான் அங்கேயே உட்கார்ந்துச்சேன். பெட்டா இந்த படைகள் எல்லாம் நகர்ந்து போன பிறகு எப்பொழுதுமே அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு நபரை அனுப்புவார்கள். நம்ம தங்கி இருந்த இடத்துல ஏதாவது மிஸ்ஸிங்கா இருந்துச்சு, ஏதாவது பொருள்கள் விடுபட்டுருச்சுன்னா அதை எடுத்துட்டு வர்றாங்க. சஃவான் என்ற ஒரு சஹாபி அவர் வந்தார். அவர் யாருன்னா இந்த விடுபட்ட பொருட்களை பார்க்கிறவர். வந்து பார்த்தால் நான் ஹிஜாபுல புர்கால இருந்த கரும் உருவத்தை பார்த்தார். பார்த்த உடனே அவர் இன்னால் இல்லா சொன்னாரு, நானும் இன்னால் இல்லா என்று சொன்னேன். ஒட்டகத்தை படுக்க வைத்தார், ஏறி அமர்ந்தேன். நாங்கள் பயணம் புறப்பட்டு மதீனாவுக்கு வந்து சேரும் பொழுது நல்ல பஜிர் முடிஞ்சு விடியல் தொடங்கிவிட்டது. இதுதான் ஒரு சம்பவம். ஆனால் மதீனாவுடைய முனாபிக்குகள் இதை திரிவு செய்து பாருங்க, உலகத்தின் ஆக தலை சிறந்த தலைவர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தலை சிறந்த குடும்பம் அவர்களுடைய குடும்பம், தலை சிறந்த மனைவிமார்கள் அவர்களுடைய மனைவிமார்கள். இன்ன வரைக்கும் ஏதாவது ஒரு இடத்துல பெருமானாரை கொச்சைப்படுத்தி விட வேண்டும் என்று யூத உலகம் துடித்துக் கொண்டிருக்கு, அதுக்கு வாய்ப்பு இல்லை. அங்கேயே அந்த யூதர்கள் அந்த முனாபிக்குகள் அந்த சதியை தொடங்கினாங்க. தப்புனு ஐஷா நாயகத்தையும் அந்த சஃவான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களையும் இணைத்து ஒரு அவதூறு கிளப்பி விட்டாங்க. இது ஆயிஷா நாயகத்துக்கு தெரியாது. ஆயிஷா நாயகம் சொல்றாங்க, அந்த காலகட்டங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, சின்ன வயசுலவா பள்ளிவாசலுக்கு வெளியில நீக்ரோக்கள் வந்து ட்ரைனிங் எடுப்பாங்க, போருக்கான பயிற்சிகள், குத்துச்சட்டை அம்பு எறியது. இப்ப பெருமானார் அவர்களை கண்காணித்துக் கொண்டிருப்பார்கள். பள்ளிவாசலை நின்றுட்டு செவத்துல கை வச்சிருந்திருப்பாங்க, இந்த கை இடுக்குல ஒழிஞ்சு நான் விளையாட்டை பார்க்க
விளையாட்டுக்குள்ள யாரு அவ்வளவு வயசு. அப்புறம் திடீர் என்று பார்த்தால் வீட்டிற்குள் ஒரே சின்ன பிள்ளைகளுடைய சத்தம் எல்லாம் கேட்கும். பார்த்தால் அன்சாரி பெண் பிள்ளைகளை அழைத்து ஐஷா நாயகம் விளையாண்டு இருப்பாங்க. வயசு எல்லாம் அப்புறம் சொல்றாங்க எனக்கு அந்த வயசு விவரம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாவு பிசைஞ்சிட்டு இருக்கும் போது மகவு மேலேயே படுத்து தூங்கிடுவேன். என்னை பல நேரங்களில் தாயும் தந்தையும் பத்தி எனக்கு புத்தி சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு பெண் என் மீது சொல்லப்பட்ட அவதூறு கூட எனக்கு தெரியாது. தாத்தா ஒரே சோகமா இருக்கு, யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. எங்க அம்மா பார்த்து வீறு வீறுன்னு அழுகிறாங்க. எங்க அத்தா வந்து தலையில் அடிச்சுக்கிறாரு. எனக்கு அப்பவும் தெரியல, எனக்கு என் செய்தி புரியறதுக்குள்ள மாசங்கள் ஓடிடுச்சு. அல்லாஹு அக்பர். இன்னைக்கு ஓதப்பட்ட அந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான், பத்னித்தனமான கண்ணியமான பெண்களை அவதூறு சொன்னால் அவர்கள் மீது அல்லாஹ்வின் சாபம் உண்டாகட்டும். அல்லாஹ்வை சபிக்கிறான். ஒரு பெண்ணு அசிங்கப்படுத்தப்பட்டுட்டா அவளுடைய வாழ்க்கை எப்படி சோகமா கேள்விக்குரியா இருக்குமா இல்லையா? நாங்க நம்மளாலே தாங்க முடியல. ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை அவளுடைய மரியாதை சம்பந்தப்பட்டதாக இருந்தால் அதனாலதான் அல்லாஹ் அல்லாஹ்வை கோபப்பட்டு சபிக்கிறான். கண்ணியமான பத்தினித்தனமான பெண்கள் மீது எவர்கள் அவதூறு சொல்கிறார்களோ துன்யாவிலும் சபிக்கப்படுவார்கள் வறுமையிலும். ஆமா, பெண்கள் விஷயத்துல கண்ணியமான வார்த்தைகளை பயன்படுத்தணும். ஐஷா நாயகம் சொல்றாங்க, இது எனக்கு தெரிஞ்ச போது என்ன பத்தி தான் இப்ப இவ்வளவு நடந்துட்டு இருக்கோ அப்படின்னு நான் மனசு உடஞ்சு நேரா அல்லாஹ்வுடைய ரசூலுகிட்டே போய் சொன்னேன், என்ன நடக்குது நாயகமே யா ரசூலல்லாஹ், இதுக்குள்ள பல பேரும் பல விதமா பேசி இந்த அவதூறு பெருசாகி பேசக்கூடாதவனெல்லாம் பேசி குடும்பத்திற்குள் சகாபாக்களுக்கு என்று பல பிரச்சனைகள் உருவாயிருச்சு. அல்லாஹ்வுடைய ரசூல் மௌனம் காத்தார். பாருங்க அந்த நேரத்துல நல்ல பரிசுத்தமான பெண்ணாக இருப்பதனால் ரசூலுல்லாஹ்வே சொல்றாங்க, நான் கேள்விப்பட்டேன், எனக்கு உசுறு போற மாதிரி ஆயிடுச்சு யா ரசூலல்லாஹ், உங்க நிலைமை என்னன்னு எனக்கு தெரியாது. நீங்க நம்பாட்டி யாரு என்ன நம்ப போறாங்க, அதனால எனக்கு யார பத்தியும் கவலை இல்லை, நான் பரிசுத்தமான பெண்மணி என்பதை என் ரப்பு நிரூபிப்பான். யார்கிட்ட சொல்றாங்க? சிலர் யார்கிட்ட சொல்றாங்க? அல்லாஹ். இது என்ன ஈமான்? வெள்ளந்திங்கிறாங்க, வெள்ளந்தி எந்த விவரம் அவ்வளவு இல்மாலி. அதாவது மற்றவங்க நமக்கும் மனைவிக்கு ஏதாச்சும் விவகாரங்கள்னா நாமளே பேசி தீர்த்துடணும். இந்த மூணாவது ஆள்கிட்ட ஐடியா கேட்டோம், எனக்கு அப்பவே தெரியுண்டா அப்படின்னு பரக்கத்தை ஏற்றி விட்டுவாங்க. இந்த பஞ்சாயத்துக்கு அடுத்தவங்க கூப்பிடவே கூடாது. அவன் ஏத்து எனக்கு அப்பவே தெரியும், உள்ள மேல எனக்கு ஒரு டவுட்டு, நீ தான் மாட்டிட்ட மாப்பிள்ள, இன்னைக்கு வந்திருக்கிறையில அவனை மொத்தமா முடிச்சிருவான். அந்த அளவு நெருக்கடிகள் உருவாக்கப்பட்ட ஒரு சந்தர்ப்ப சூழல் இல்லையா? இப்ப அந்த ஆயிஷா நாயகம் வார்த்தை பாருங்க, நான் பரிசுத்தமானவள் என்பதை அவ்வளவுதான். கொஞ்ச நாள் கழிச்சு இந்த சூராவனுடைய வசனங்களை எடுத்துட்டு ஆயிஷா நாயகம் பரிசுத்தமானவர்கள் அப்படிங்கிறத பற்றி கொள்ளலாம். பத்து வசனங்களை இறக்கி கொடுத்து உலகத்திற்கு ஒரு பாடத்தை சொன்னால் உலகத்தில் ஆக சிறந்த பத்திரித்தனமான பெண் என்று அல்லாவினால் சாத்தரிக்கப்பட்ட பெண் யாரு? ஆயிஷா. அவர் ரிகார்டை மாற்ற முடியுமா? குரானுடைய வசனங்களை மாற்ற முடியுமா? சுபஹான் அல்லாஹ். இது ஆயிஷா நாயகமே சொல்றாங்க, நபியினுடைய குடும்பத்திற்குள் கூட அவதூறுகள் அவ்வளவு வேலை செய்திருக்குது. அதனால உங்கள் பெண் பிள்ளைகளை ஐஷா நாயகம் சொல்றாங்க, அதிகமா படிக்க வைக்காதீங்க, மாடியில் நிற்க வைக்காதீர்கள். 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி சொல்றாங்க. இன்னைக்கு நாம நிறைய படிக்க வச்சுட்டு நிறைய பெண் பிள்ளைகள் என்ன சொல்றாங்கன்னா, மேரேஜ் வேணாம்னு தள்ளி போடுறாங்க. தள்ளி போடுறக்காக வேண்டிய 4 வருஷ கோர்ஸ் எடுக்கிறாங்க, கரெக்டா? காலத்தை பயிர் செய்கிறாங்க, உயிரணுக்கள் உற்பத்தியாகிற காலத்தை கடந்து திருமணம் முடித்தல் என்பது அது அறிவுக்கும் மருத்துவத்திற்கும் பொருத்தவும் இல்லாத ஒரு செயல். இதை இன்றைய பெற்றோர்கள் அக்செப்ட் பண்றாங்க, 24 26. ஆனா வேறொரு சமூகம்
முஸ்லீம்கள்லாம் 18 வயசுல கரெக்டா கல்யாணம் முடிச்சதாங்க குழந்தை பிறக்கிற நேரத்துல கரெக்டா பிறந்துக்குது எல்லாம் விவசாய பருவ காலத்துல நடக்குது நம்ம சமுதாயம் 36 46 அவன் இங்க ஆச்சரியப்பட்டு இருந்தான் இதெல்லாம் கும்பிட பார்த்து போயிட்டு இருக்கு அதுக்கு ஒரே ஒரு காரணம் அவங்களே 4 வருஷம் கோர்ஸ் 5 வருஷம் கோர்ஸ் எடுத்துக்கிறாங்க டாடி 2 இயர்ஸ் இப்ப படிச்சு முடிச்சவனா இன்னும் ஒரு வருஷம் இன்னும் ஒரு வருஷம் இந்த திருமண வாழ்வை அவர்கள் என்ன செய்யறாங்க தள்ளி போடுகிறார்கள் பலவிதமான அவதூறுகள் என்பது இன்றைய சமூகத்தில் மிக சாதாரணம் மிக சாதாரணம் இதனால நொந்து நூலாவது யார் தெரியுமா பெற்றவர்கள் அமானிதமாய் ஒப்படைத்த பிள்ளைகளை நல்வாழ்க்கை அமைத்து தர வேண்டும் என்ற வாய்ப்புகளை பெண் பிள்ளைகளுக்கு தரக்கூடிய உயர்கல்விகளால் அது உடைந்து கொண்டிருக்கிற படிக்கிறது தப்பில்ல மேரேஜ் பண்ணிப்படிய சொல்லுங்க என்ன பாதுகாப்பு தானே என்ன பாதுகாப்பு தானே ஆனா அது மற்ற சமூகங்களை அளவீடாக வைத்து வாழ்க்கையை தொலைத்துக் கொண்டிருக்கிற இந்த காலத்து பெண்மணிகளுக்கு ஐஷா நாயகம் சொல்லுகிற பாடம் என்ன தெரியுமா இந்த சூரா நூரை உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு கற்றுத்தாருங்கள் படித்து தாருங்கள் ஏன்னா என்னென்ன விபரீதங்கள் ஏற்படுமோ அதையெல்லாம் அதுல நல்லா சொல்றான் பசங்க எல்லாம் இன்னைக்கு சாதாரணம் கேர்ள்ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு அப்படி தோல்ல கை போடுறது வீட்டுக்கு வர்றது அவங்க பர்சனலா அதை பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்றாங்க நீயா வா படுக்கை அறை வரை ஆண் நண்பர்கள் அனுமதி பெண் நண்பிகள் அனுமதி அது எங்கேயோ நடந்துச்சுன்னு சொல்றோம் நம்ம ஈமானிய வீடுகளே நடக்கும் போது இப்ப எல்லாம் அவதூறே கிடையாது உண்மைதான் இப்ப இதுக்கு மேரேஜ் நடக்கும் போது அந்த புள்ள ஒரு கண்டிஷன் போடுது என்னன்னா நீங்க சொல்ற மாப்பிள்ள ஓகே ஆனா எல்லா டைமும் என் வாய்ப்பு கூட இருக்கும் செம்மையா இருக்குல்ல எங்க நடப்பதை நான் சொல்றேங்க எந்த சொரணையுள்ள ஈமான் உள்ள மாப்பிள்ளை இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்வான் சொல்லுங்க அவர் மேரேஜ் பண்ணிக்கலாமா என்னோட ஃப்ரெண்ட் என் கூட இருக்கு இவன் தான் புருஷத்தை எப்படி நடந்து கொள்வது சொல்லி தருவோம் இந்த மாதிரியான ஒரு அசிங்கமான கலாச்சாரம் இதை உலகத்திற்கு அதிகமாக என்னையே விட்டு வைக்காத உலகம் அதுதான் பாயிண்ட் ஐஷா நாயகம் சொல்ல என்னையே விட்டு வைக்காத உலகம் உங்கள் பிள்ளைகளை விட்டுருமா மிகுந்த கவனத்தோடு வளர்த்துங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 67 வயது வரைக்கும் வாழ்ந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எல்லா காலங்களையும் பார்த்தாங்க சித்தீசநாயகத்தினுடைய ஆட்சி உமர் நாயகத்தினுடைய ஆட்சி உஸ்மான் நாயகத்தினுடைய ஆட்சி அடிநாயகத்தினுடைய ஆட்சி ஜமல் போர் சித்தி போர் இத்தனையும் பார்த்து பல பஞ்சாயத்துகள் எல்லாம் செய்து 67 வயதில் வஃபாத்தான அம்மையார் ஜன்னத்துல் பக்கியில் அடக்கப்பட்டிருக்கிறார்கள் ரப்புல்லா அலமீன் அவர்களின் வரக்கத்தை கொண்டு நமக்கு கண்ணியமான வாழ்வை துணியாவிலும் மறுமையில் அவர்களை சந்திக்கிற பாக்கியத்தையும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக بنات مقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم صلي على النبي سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين والحمد لله رب العالمين